வணக்கம் நண்பர்களே. நம்ம வந்து இப்போ இந்த பதவியில் பார்த்தீங்க அப்படின்னா, ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து இந்திய அணி நிர்வாகம் வந்து எந்த ஒரு பொறுப்பையுமே வந்து கொடுக்கலங்க. அதே மாதிரி வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு பிளேயர் வந்து நியூசிலாந்து அணியில் வந்து களமிறங்கியிருக்காரு. இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பாண்டியா. இந்திய அணியில் பார்த்தீங்க அப்படின்னா, ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரஹானே இந்த மாதிரி சீனியர் வீரர்கள் எல்லாருமே வந்து இங்கிலாந்து நாட்டில் வந்து இருக்காங்க. இதனால் வந்து இலங்கைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இளம் வீரர்கள் கொண்ட படையை தான் வந்து பிசிசிஐ வந்து அனுப்ப போகிறாங்க. இதில் வந்து கேப்டன் பொறுப்பு வந்து யாருக்கு வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருந்துச்சு. அந்த லிஸ்ட்டில் அந்த போட்டியில் வந்து மூணு பேர் இருந்தாங்க. ஒருத்தர் வந்து ஷிகர் தவான், இன்னொருத்தர் வந்து ஐயர், இன்னொருத்தர் வந்து ஹர்திக் பாண்டியா. இதில் ஐயருக்கு வந்து காயம் முழுசாக வந்து குணமடையலை, அதனால் வந்து அவர் அனுப்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஸ்குவாட்லேயே வந்து சேர்க்கல. மீதி இருக்க ரெண்டு பேர் வந்து தவான் மற்றும் பாண்டியா. இதில் வந்து ஒரு சீனியர் பிளேயர் வந்து இளம் படையை வழி நடத்தினா தான் அது வந்து கரெக்டான ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியாவை நீக்கிட்டு அவருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஷிகர் தவானை வந்து இப்போ வந்து கேப்டனாக வந்து நியமிச்சிருக்காங்க. துணை கேப்டன் பதவி கூட பார்த்தீங்கன்னா பாண்டியாவுக்கு வந்து கொடுக்கல. துணை கேப்டனாக வந்து இன்னொரு சீனியர் வீரரான புவனேஸ்வர் குமாரை வந்து நியமிச்சிருக்காங்க. இந்தியனை பொறுத்த வரைக்கும் வந்து திறமைக்கு தான் எப்போதுமே வந்து மரியாதை கொடுப்பாங்க. அதனால தான் வந்து எத்தனையோ சீனியர் பிளேயர்ஸ் இருந்த போதிலுமே கூட தோனிக்கு கேப்டன் பொறுப்பு வந்துச்சு. அதேமாதிரி எத்தனையோ சீனியர்கள் இருந்த போதிலுமே கூட விராட் கோலிக்கு பார்த்தீங்கன்னா கேப்டன் பொறுப்பு வந்துச்சு. அந்த மாதிரி வந்து T20 வரும்போது பாண்டியாவுக்கு வந்து கேப்டன் பொறுப்பு வரும் அப்படின்னு தான் வந்து ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனால் பிசிசிஐ வந்து ஏமாற்றம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. தவான் தலைமையில் தான் இந்தியனை வந்து கிளம்புறாங்க போகிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து இங்கிலாந்து மற்றும் நியூசிலாந்து டெஸ்ட் தொடர் வந்து நடந்து வந்துட்டுருக்கு. இதில் வந்து முதல் டெஸ்ட் போட்டி வந்து டிராவில் முடிஞ்சிருக்கு. ரெண்டாவது டெஸ்ட் போட்டி வந்து நடந்துட்டுருக்கு. ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில் வந்து நியூசிலாந்து அணி கேப்டனான வில்லியம்சனுக்கு வந்து முழங்கல் ஏற்பட்ட காயத்தினால ஓய்வு கொடுத்துருக்காங்க. டாம் லாதம் தலைமையில் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அணி வந்து ஆடி வராங்க. நியூசிலாந்து அணியில் வந்து முதல் டெஸ்ட்டுக்கும் ரெண்டாவது டெஸ்ட்டுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா 6 வித்தியாசம், 6 பேரை வந்து மாற்றிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்திய அணியை வந்து எதிர்கொண்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சுழற்சி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸை வந்து களமிறக்கி விட்டுருக்காங்க. இதில் வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்த அஜஸ் பட்டேல் அப்படிங்கிற ஒரு பிளேயருக்கு பார்த்தீங்கன்னா 1.5 வருஷத்துக்கு பிறகு திரும்ப நியூசிலாந்து அணியில் வந்து இடம் கிடைச்சிருக்கு. இவர் வந்து ஒரு இந்தியர் தான், மும்பையில் வந்து பிறந்தவர் தான். ஆனால் வந்து 2018 பார்த்தீங்க அப்படின்னா முதன் முதல்ல இவர் வந்து நியூசிலாந்து அணியில் வந்து இடம் பிடிச்சாரு. இது வரைக்கும் வந்து 9 டெஸ்ட் போட்டியில் விளையாண்டு 22 விக்கெட்டை வந்து எடுத்திருக்காரு. கடைசியாக வந்து கடந்த வருஷம் பிப்ரவரியில் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் வந்து இவர் வந்து ஆடினார். அதுதான் கடைசியாக இருந்துச்சு. அதன் பிறகு இவர் ஆடவே இல்லை. கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு பிறகு திரும்ப பார்த்தீங்கன்னா இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு பிளேயருக்கு வந்து நியூசிலாந்து அணியில் வந்து இடம் கிடைச்சிருக்கு. இது போன்ற இன்னும் பல கிரிக்கெட் சம்பந்தமான முக்கிய செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.